ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டெல்லாம் வந்து சில வந்துருக்கு, அதை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் மார்க்கெட் ஓரியன்டாக, அது இல்லாமல் கொஞ்சம் ட்ரேடிங் ஓரியன்டாக கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப நாள் வச்சு பார்த்து ஒரு நாலஞ்சு கமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீக்கெண்ட்னால் அப்படி ஜாலியாக பார்த்துருவோம். வாங்க. பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 2 மாதமாக ப்ராஃபிட் பண்ணுறேன், பட் இப்போ லாஸ் ஆகுது, கண்டினியூவாக ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சுஜித் அப்படின்ற அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது யாராலும் முடியாது ப்ரோ, அதனால தான் பாலாஜி ப்ரோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு வந்து அவரே போட்டிருக்காரு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக உள்ள வரவங்க நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து ஆப்ஷன்ஸ் தான் பண்ணும். ஏன்னா வந்து ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணதுனால அது வந்து ஒரு கிரீடியாக வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அது உண்மையிலேயே அது வந்து லாபகரமாக வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பையிங் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. பண்ணவே முடியாதுன்னு சொல்லலை, ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேஸில் தான் வந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ண முடியும். ஈக்விட்டி மார்க்கெட்டில், அதாவது கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்னொரு விதமாக பார்த்தா ஆப்ஷன் செல்லிங், அதாவது ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கே 1 லட்சம் ரூபா மினிமம் வந்து வேணும் நிஃப்டியே. இது இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷனில் போனால் நிறைய மார்ஜின் தேவைப்படும். ஆப்ஷன் செல்லர்ஸுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துடப்போதுன்னு நினைக்கிறீங்க? 2%, 3% தான் உங்களோட அதிகபட்சமாக ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான், ஹியூஜ் அமௌண்ட் வேணும். ஆப்ஷன் செல்லிங்க்கும் ஹியூஜ் அமௌண்ட் வேணும். அந்த ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. அது ரெகுலராக பண்ணும்போது என்னாங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. நல்ல ஒரு வால்டாலிட்டி இருக்கிற டைமில், பியர் மார்க்கெட் விக்ஸை ஷூட் அப் ஆகும்போது, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிற டைமில், ஒரு ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் ஆகிற டைமில் நம்ம வந்து அப்போ ட்ரை பண்ணலாம். இல்லை ரெகுலராக பண்ணும்போது மார்க்கெட் மூமெண்டம் ஸ்லோ ஆகும்போது என்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் டீக்கேனால் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லோ ப்ராபபிலிட்டி அரின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரலாக மோஸ்ட்லி ஹியூஜ் அமௌண்ட் வச்சுருக்காங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அப்படின்றவங்க, கிரேட் சார், டெய்லி வீடியோ பார்க்குறதே கிளாஸ் அட்டன் பண்ண ஃபீல் ஆகுது. யுவர் வீடியோ இஸ் தியரி, மார்க்கெட் அவர் இஸ் ப்ராக்டிக்கல், வெரி நைஸ் ரிசர்ச். தங்கள் அர்ப்பணிப்பு மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். பட்ஜெட் வீடியோ ப்ளீஸ். அதுக்கு இன்னொரு, யூ வில் டேக் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இன் 1 செஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே நிறைய டிப்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோவில் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும் போதே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது மொமெண்டம் கொடுதுன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அது வந்து பங்களிக்கிறது, அதோடய இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறது, இந்த மாதிரி தாட்டில் தான் நிறைய நான் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ அது நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே புரியும், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் சொல்லுவோம் இது பிரேக் அவுட் ஆகும். அடுத்த நாள் பிரேக் அவுட் ஆகி போஸ்ட் மார்க்கெட்டாக தான் வீடியோ போடுவேன். நான் ரியல் மார்க்கெட்லாம் வந்து சொல்ல இது உடைக்கும்னு சொல்லு, முன்னாடியே ரிசர்ச் பண்ணிடலாம். ஸோ அது ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். அது நம்ம கிளாஸஸ்லேயே வந்து லைவாக சில செஷன்லாம் வந்து இருக்கும், லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே எப்படி ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாம் அதை பற்றி தான் சொல்லியிருக்கார் அவர். ஸ்வர்ணராஜன், ஏர்லியர் இன் யுவர் வீடியோ யூ ஆர் ஸ்ட்ராங்லி அஃபேம் பேஸ்டு ஆன் யுவர் ப்ரைஸ் ஆக்ஷன் தட் நிஃப்டி வில் மூவ் அப் டு 26,000, தென் ஈவென்ச்சுவலி ரிஸ்ட்ரிக்டட் யுவர் ப்ரெடிக்ஷன் அப் டு 25,000. ஆஃப்டர் ரீச்சிங் 24,850 அதுக்கப்புறம் ஃபால் ஆகும்போது இன்னும் என்னோட டார்கெட் குறைச்சிட்டேன், இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றாரு. 26,000 அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட், நாட் மைனர் டேர்ம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இயரோட முடிவில், அதாவது 2024 முடியும் போது நிஃப்டி 26,000 இருந்து ஒரு அதிகபட்சமாக டார்கெட்டாக இருக்கும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 23,000 சொன்னேன், அதை அச்சீவ் ஆகிடுச்சதுக்கு அப்புறம் தான் 26,000 சொன்னேன். கிட்டத்தட்ட 24,800 கிட்டே வந்துட்டாங்க. இப்போ ஒரு 500-600 பாயிண்ட், ஒரு 1,000 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு அடுத்த ஸ்விங் டெவலப் பண்ணாலே 26,000 போயிடும். ஸோ இது வந்து மைனர் டேர்ம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ ட்ரேடர் நிறைய வீடியோஸ் பார்க்கவங்கள்ட சொல்கிறேன், நான் என்ன தாட் ப்ராசஸ்லாம் சொல்கிறேன், ஷார்ட் டேர்முக்கா லாங் டேர்ம்கான்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இதே போல் தங்கம் விலை குறையும் போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்ல முடியுமா? ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேரேஷ் பீரியடில் குறைய வாங்கிறது நல்லதா, இல்லை நீங்கள் சொல்கிற பாட்டம் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரேஷ் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை சப்போர்ட் எடுக்கும் போது வாங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பாட்டம் அவுட் ஏரியான்னு மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது, அது திரும்பதுக்கப்புறம் தான் அது பாட்டம் அவுட் சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு சர்டன் பீரியடில் இவ்வளோ ஃபால் ஆகிடுச்சு, ஒரு சப்போர்ட் எடுக்க போகுது, அந்த டைமில் நம்ம ஆவரேஜ் பண்ணலாம், அந்த டைமில் அது பவுன்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும்.
அந்த ரேலி ஆகும் போது நம்ம வந்து கீப் ஆன் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து சரியான ஆவரேஜ் பண்ணுற மெத்தடாக இருக்காது. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நான் டெய்லி இண்டெக்ஸை வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். இண்டெக்ஸ் பாட்டம் அவுட் ஆகிற மாதிரியோ இல்லைனா திரும்புற மாதிரியோ பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் உங்களோட குறிப்பிட்ட ஸ்டாக்கில் அது சப்போர்ட் எடுக்குதான்னு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வந்து இப்போ ஃபாலோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன், ரெண்டு மூணு நாளாக இறங்கிட்டுருக்கு, இன்னும் இறங்குன்னு கூட சொல்லியிருக்கேன். அது சப்போர்ட் எடுக்கும் போதும் சொல்லுவேன். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட குறிப்பிட்ட ஸ்டாக்கில் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கில் அது சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு யூ கேன் ஆவரேஜ். இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த நான் சொல்கிற பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ தங்கம் வெளியை பற்றி பார்ப்போம். தேவி அப்படின்றவங்க, ப்ளீஸ் ஆட் யுவர் வியூ ஆன் ஃபின் நிஃப்டி ஆல்சோ. ஃபின் நிஃப்டி பற்றி பார்ப்போம். ஆட்டோ செக்டர் சைட் வேஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கோல்டு லெவல், ஃபின் நிஃப்டி லெவல், ஆட்டோ செக்டர் இண்டெக்ஸோட லெவல் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டோட லெவல் பார்த்துக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து இருக்கும், கிராஜுவல் அப் சைடு இருந்துகிட்டே இருக்கும். பெரிய ஃபால் வந்து கோல்டில் வந்து இது வரைக்கும் பெருசாக வந்தது கிடையாது. ஸ்மால் ஸ்மால் கரெக்ஷன், சின்ன சின்னதாக ஒரு 10-15% அவ்வளோதான் இறங்கும். அது வந்து ஒரு டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 3 மாதமாக வந்து சைட் வேஸ்ட்டு தான் போயிட்டுருக்கு. பெரிய மூவ் இல்லை. அதோடய ஹை வந்து 74,000 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ரேஞ்சு போன தான் ஆக்ட் ஆகிட்ருக்கு. இந்த லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் கூட இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. அது கண்டினியூவாக ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா திருப்பி சப்போர்ட் 70,000. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 70,000 பக்கத்தில் வரும்போது ஆவரேஜ் பண்ணலாம். அதை விட்டிங்கன்னா 67,000 பக்கத்தில் வரும்போது ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ 74,500 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து புது உச்சத்துக்கு கூட ஒரு அடுத்த லெவல் கூட போகும். 80,000 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோல்டு வந்து 1 lakh லாங் டேர்ம் டார்கெட். அது வந்து கூடிய விரைவில் போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீத்திங் நடந்துகிட்ருக்கு. இதில் அக்யூமுலேட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஏரியா வந்து 70,500. அடுத்த வந்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு மாதிரி தான் தெரியும். அதுவும் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபர். 23,600. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வந்து தெரியுது. இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 23,500 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகும். ஃபின்னிஃபில் க்ரூஷியல் செல்லிங் அடுத்த சப்போர்ட் வந்து 22,800 தான். அதாவது அந்த எலெக்ஷன் ஹை தான் வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ புதுசாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறவங்க 23,500 கிராஸ் ஆச்சுன்னா ஃபின் நிஃப்டி வந்து தொடர்ந்து ஃபால் ஆகும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல சைட் வேஸ் போகிறது தான் சான்ஸ் இருக்குது. ஹை இருந்தால் 24,000 கிராஸ் ஆனால் தான் அடுத்த மூவ் போகும். லாங் போகிறவங்க இதுக்கு மேலே போனால் போங்க. ஷார்ட் போகிறவங்க இம்மிடியேட்டாக சப்போர்ட் இருக்குது. 23,500 கிராஸ் ஆனால் ஒரு நல்ல செல்லிங் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் ரேலியாக சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனால் தான் இதுவும் கொடுக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டமெண்டல் கிடையாது. ஸோ அதோட செக்ரிகேஷன் தான் இது. அதனால் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இது கூட. அடுத்து வந்து ஆட்டோ செக்டர். ஆட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் டாட்டா மோட்டார்ஸ்லாம் எங்கேயோ பெரிய ரேலி போயிட்டுருக்கு. எல்லாமே ஆட்டோ செக்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரீத் பண்ணி மேலே தான் உடைக்கும். பட் என்னென்னா ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் கன்ஸ், ரொம்ப ஸ்லோ இந்த செக்டர் பொறுத்த வரைக்கும். ஆட்டோ செக்டர் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது இப்போதைக்கு. பட் வந்து செல்லிங் அந்த கேனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இப்போ வந்து எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்கில் திரும்புறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சப்போர்ட் தான் ஃபைனல் ஹோப். இந்த 24,800 கிராஸ் ஆச்சுன்னா கடகடன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த சப்போர்ட் வந்து 23,300 தான். ஸோ ஆட்டோ செக்டர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இந்த லெவல் பார்த்துக்குங்க. ப்ராஃபிட் கட் பண்ணுறது நல்லது. உடைச்சதுன்னா பெரிய லெவலில் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்கும். மேலே ஹை உடைக்காத வரைக்கும் ட்ரெண்ட் ஆகாது. இப்போதைக்கு சைட் வேஸ் தர இருக்குது. ஓகே ஸோ இதுதான் ஆட்டோ செக்டரோட ட்ரெண்டு. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வில்சி அடுத்த வர இதேமாதிரி கமெண்ட்ஸ் இல்லை நிறைய இது மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் செலக்டிவாக எடுத்து நம்ம வாரம் வாரம் வீடியோஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைட். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.